அனைவருக்கும் அன்பான வணக்கத்துடன் இது உங்கள் ராம்தி விலாகிலிருந்து நான் உங்கள் திவ்யா. என்ன மக்களே, நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு விலாக் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க? நம்ம மேகத்துக்கிட்டே இருந்து தான். என்னடா மேகத்துக்கிட்டே இருந்து சொல்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இங்கே மேகங்களை பார்க்குறது அவ்வளவு ஒரு அபூர்வமான விஷயங்க. அது யூஏஇ மக்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஏன் அப்படின்னா, இந்த மேகங்கள் வந்து அவ்வளவு சீக்கிரமாக நம்ம கண்ணில் சிக்காது. ஏன்னா இங்கே மேகங்கள் வர்றதே ரொம்ப அபூர்வம். எப்போ வரும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இது வந்து நவம்பர் டிசம்பர் அந்த மந்தில் தான் வரும். ஏன் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு வந்து வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் அந்த க்ளவுட் சீடிங் இதெல்லாம் பண்ணி இந்த மேகங்கள் மூலமாக மழை வர வைப்பாங்க. அப்போ தான் இந்த க்ளவுட்ஸ்லாம் பார்க்க முடியும். அதனால தான் நம்ம இன்றைக்கி மேகத்துக்கிட்ட இருந்து நம்ம விலாகை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி, மேகத்துக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அப்புறம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம ஷார்ஜா சயின்ஸ் மியூசியம் தாங்க. இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இங்கே கிட்ஸ்க்கு தாங்க ஸ்பெஷாலிட்டி. ஆமாங்க, இங்கே கிட்ஸ்க்கு வந்து நிறையவே ஃபன் இருக்குது. பெரிய பசங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்க தாங்க செய்யும். பட் ஃபஸ்ட் டைம் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்கங்க. நம்ம இந்த விலாகில் வந்து ஷார்ஜா சயின்ஸ் மியூசியமுக்கு தான் போயிருக்கோம். நல்லா இருந்ததுங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது. நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள். பெரியவங்களுக்குமே பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இந்த விலாகில் வந்து நான் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஷார்ட்ஸ்க்காண்டி எடுத்த கிளிப்ஸ் தான் நிறைய இருக்குது. அதனால் இந்த விலாகில் நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். இனிமே வர வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு அதை பற்றி நான் கொஞ்சம் விரிவாகவே சொல்லியிருப்பேன். ஒரு ஒரு கிளிப்ஸாக இனிமே வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். நாம் அப்படியே பேசிக்கிட்டே மியூசியம்க்கு ரீச் ஆயாச்சிங்க. மியூசியம் இப்படி தாங்க இருக்கும். இது தான் மியூசியமோட பில்டிங். நம்ம அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இப்படி தாங்க சைலண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளவு நல்லா இருந்துச்சு அந்த சைலன்ஸ். நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோங்க. அப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அப்படி தானே யோசிக்கிறீங்க. நீங்கள் கவலையே பட வேண்டாங்க, அவ்வளோ அமௌண்ட்லாம் இல்லைங்க. 2 இயர்ஸ் ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீங்க. அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்கிற ஏஜ் குழந்தைங்களுக்கு வந்து 5 திராம்ஸ், நம்மளை மாதிரி இருக்கிற பெரியவங்களுக்கு வந்து 10 திராம்ஸ். இது தாங்க ஃபீ. இதை கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போய் எவ்வளோ நேரம்னாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு வந்து அன்லிமிட்டட் தான். நீங்கள் உடனே போயிட்டு வெளியில் இவ்வளோ நேரத்தில் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. கண்டிப்பாக போய் பாருங்கங்க. கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க.